அனைத்து பேர்வின் மில்லினர் பார்ட்னர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கங்கள். அதனால எங்களை அதிகமா பேச விடாதீங்க, நீங்க பேசுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க பேசுங்க, நிறைய கற்றுக்கொள்ள நாங்கள் மிக மிகுந்த ஆவலா இருக்கிறோம். ஒரு ஸ்டார் லீடராக மாறுவது என்பது ஒரு அற்புதமான அனுபவம். ஆனா ஸ்டார் லீடராக மாறுவது என்பது மிக சுலபம். யாருக்கு அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று யார் உங்களை நீங்க ஒரு திடமான முடிவெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு மிக மிக சுலபம். அதனால இது வந்து எனக்கு ஒரு எட்டாத கனி என்றோ, இது தேவையில்லாத ஒரு பணி என்றோ, அல்லது எனக்கு இது வேண்டாம் என்றோ யாரும் நீங்க நினைக்க வேண்டாம். சிஸ்டம்ல அப்படிலாம் ஒண்ணு சொல்லலையே, இது என்ன புதுசா நீங்க சொல்றீங்க, புதுசு புதுசா ஏன் உருவாக்குறீங்க, ஏன் மக்களை குழப்புகிறீர்கள் அப்படி எல்லாம் ஒரு சில பேர் கேட்கிறாங்க. நாம அப்படி யாரையும் குழப்ப வரல. பாருங்க, அது நிறைய பிளான் இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு பால்வின் ஆரம்பித்ததுல இருந்து பால்வின்ல வந்த ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு எத்தனையோ சிஸ்டங்கள் வந்தது, நிறைய மக்கள் போனாங்க வந்தாங்க, நிறைய பணத்தை தான் இழந்தாங்க. யாராவது அதுல சம்பாதித்தார்களா என்று சொன்னால் ஒருவருமே இல்லை. வேல்வெயினுக்குள்ள வந்து எனக்கு இவ்வளவு வருமானம் நஷ்டம், எனக்கு வருமானம் இல்லை ஏண்டா யாராவது சொன்னாங்களா? கிடையவே கிடையாது. சொன்ன மாதிரி நேற்று மழையில் முளைத்த இன்றைய காளான்களை பார்த்து அது ஏதோ நிரந்தரமாக தங்களுக்கு நிழல் கொடுக்கலாம், அதில ஒதுங்கலாம் என்று சொல்லி ஒதுங்கினவர்கள் பாவம், அது நமக்கு நிரந்தரமாக வரப்போகிற பொருளாதார குறைவு என்கிற உஷ்ணத்தை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு குடை அல்ல. அந்த வெயிலின் உஷ்ணத்தினாலே கரைந்து மறைந்து உலர்ந்து போகிற நாய்க்குடை என்று தெரியாமல் இருக்கிறாங்க. அது பார்ப்பதற்கு கவர்ச்சியா இருக்கும், வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கும், சூப்பரா இருக்கும், வேகமா வரும், ரொம்ப அழகா இருக்கும். சோ வந்த வேகத்தை பார்த்த உடனே பாருங்க, போட்ட உடனே வந்துடுது, ஒரே நாள்ல வந்துச்சு, ரெண்டு நாள்ல வந்துச்சு, மூணு நாள்ல வந்துச்சு, இன்று என்ன ஆனது? அதனால அன்பு நண்பர்களே, நிரந்தரமாக ஒரு ஆலமரம் போன்று நமக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அற்புதமான சர்வேன் சிஸ்டம் தான் என்றும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கிறது. எந்த ஒரு சிஸ்டம் தைரியமா பால்வெயின் நெவர் எண்ட் என்று சொல்லுவது போல தங்களால சொல்ல முடியும். ஏன்னா பால்வெயினை பொறுத்த வரைக்கும் இது நாங்க திரும்ப திரும்ப சொல்ற ஒரே காரியம், இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் நம்ம எல்லாம் எல்கேஜில இருக்கிறோம். நான் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்துல நான் ஒரு மிக மிக சிறிய குழந்தை, தவழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தை போலத்தான். இன்னும் நான் இந்த சிஸ்டத்தை குறித்து நிறைய கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இந்த சிஸ்டத்தின் மூலமாய் வரப்போகிற நிறைய பலன்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், வருமானங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், மனிதர்களை கையாளுவது எப்படி, நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கற்றுக்கொள்ள இருக்கிறேன், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய சிஸ்டமும் அதான் சொல்றாங்க, நீங்க பாக்குறதெல்லாம் இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் நிறைய காரியங்கள் எதிர்காலத்துல இருக்கிறது, இது ஒரு புதிய உலகம். இந்த புதியதோ ஒரு உலகம் செய்வோம் என்ற வார்த்தையின்படி நாம நிச்சயம் இந்த புதிய உலகத்துக்குள்ள நாம இப்படிதான் உள்ள நுழைஞ்சிருக்கோம். இனி இதுல நிறைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். அதுல ஒரு அடிப்படை கட்டமைப்பு தான் இந்த ஸ்டார் லீடர் புரோகிராம். இது வந்து ஒரு முழு கட்டடம் அல்ல, ஒரு உங்க மேல எழும்ப போகிற வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு காரியத்தை தாங்க போகிற ஒரு திடமான அஸ்திபாரம், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அதுதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இதை யோசிச்சு நீங்க முதல் லெவல்ல ஒரு 20 பேர் நம்பரை கொண்டு வாருங்க, உங்க ரெண்டாவது லெவல்ல ஒரு 20 கோரல் நம்பரை உருவாக்குங்க, உங்களுடைய மூன்றாவது லெவல்ல குறைந்தபட்சம் ஒரு 20 கோனிக்ஸ் மெம்பர்லாம் உருவாக்குங்க. அதன் மூலமாய் வருமானத்தை வைத்துக் கொண்டு ஒரு குவாட்ஸ் மற்றும் பெரில், இப்ப குவாட்ஸ் மற்றும் எக்ஸெல்சியர் அந்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இதை முடித்த ஒரு நபர் நிச்சயம் ஒரு சாதனையாளர். பாத்தீங்கன்னா பேர்ல் முதல் ரூபி வரை மெம்பர் சிஸ்டமே அப்படிதான் சொல்லுது, ஆனா ஸ்டார் அச்சீவர், அது ஒரு அச்சீவ்மெண்ட் முடிச்சவங்க, ஒரு சாதனை முடித்தவங்க. எல்லாராலையும் செய்ய முடியாதே, செய்ய முடியலையே. இன்னைக்கு நிறைய நபர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள், அவங்களால முடியல. காரணம் ஏன் முடியல அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் இதை குறித்த ஒரு நம்பிக்கையில எங்கேயோ குறைவு இருக்கு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பேல்வெல்ல நீங்க ஜெயிக்கணும்னா, பெரிய நிலையை அடையணும்னா
உங்களுக்கு வந்து இது மேல ஒரு முழு நம்பிக்கை, ஒரு குழந்தைய போன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு பயம் கஷ்டம் வரும்பொழுது அல்லது ஒரு இடத்துல போகும்போது தாயின் கையை குழந்தை நல்லா இறுக்கி பிடிச்ச ஒரு சில தகப்பன்மார் இருக்கு கிராமத்துல. இப்பெல்லாம் அந்த காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதா இருக்குது. தகப்பன்மாருடைய கழுத்தை கவி கொண்டு அங்க பிள்ளைங்க போவாங்க. தகப்பன்மார்லாம் கழுத்து தோல் மேல பிள்ளைகளை சுமந்து போவாங்க. அவங்க அதை அந்த தகப்பனாரை பிடித்து கொண்டு எந்த பயம் இல்லாம போவாங்க. அந்த மாதிரி நீங்க இந்த சிஸ்டத்தை முழுமையா ஒரு என்ன சொல்றது ஒரு குரங்கு பிடி மாதிரி பிடிச்சுக்கணும் அல்லது உடும்பு பிடி மாதிரி பிடிச்சுக்கணும். அதான் சொல்லுவோம், நீங்க நம்பி கை வையுங்க, உங்க முழு நம்பிக்கைய இதன் மேல வையுங்க. யார் யார் இது மேல முழு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பல்வேன்னா என்ன இதனுடைய பல பக்கங்கள், இது வரப்போகிற வருங்கால ஒரு வளர்ச்சி, இது எல்லாத்தையும் உங்களால கற்பனை செய்ய முடியும், உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் இஸ் எ விஷனர், விஷனரி பர்சன். அவனுக்கு ரெண்டு ஒரு கனவு இருந்தது. ஆனா அந்த கனவுல அவருடைய நன்மை, அவருடைய எதிர்காலம், அவருடைய ஒரு பெரிய பணத்திரட்சி இதன் மேல அவர் நம்பிக்கையை வைக்கல, அதன் மேல அவர் கவனம் செலுத்தல. அநேகருடைய நன்மை, அநேகரை பணக்காரராக்கும் திட்டம், அநேகரை பணக்காரராக்கும் ஒரு முயற்சி, அதன் மேலதான் அவர் முழு நம்பிக்கையை வச்சிருக்கிறார். சோ அடுத்தவர்கள் நலமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் எப்படி கெட்டு போக முடியும், எப்படி அப்படிப்பட்ட திட்டங்கள் இழந்து போக முடியும், அது எப்படி தோற்று போக முடியும்? அதனால்தான் இன்னைக்கு இதற்குள்ள வந்த எளிமையாய் வந்தவர்கள், எளிய நம்பிக்கை, எளிய விசுவாசத்தோட வந்தவர்கள் தான் மிகப்பெரிய லக்களை அடைத்து கொண்டே இருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு அழகா பேர்ல் மில்லியனர் கிளப் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய தலைவர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, ஒரு 10 மெம்பர் உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு உடனடியே ஒரு 150 டிபி வரும். நீங்க அடுத்ததா ஒரு 2 நிலையை முடித்து விடலாம் இல்லையா. நீங்க வர வருமானத்தை வைத்துக் கொண்டு அற்புதமாக நீங்க கோரல் மற்றும் கோனிக்ஸ் நிலையை முடித்து விடலாம், 10 நபர்களை உருவாக்கி விடலாம். உங்களுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு ஈர்ப்பு வந்துவிடும். ஐயோ செய்ய முடிகிறதே, இது நல்லா நடக்கு, ஒர்க் பண்ணுதே, அவ்வளவுதான். இதை நீங்க உங்களை குழுவிலிருக்கிற 10 நபர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வா சூப்பர், நீங்க அடுத்த கட்ட ஒரு 3 ஸ்டாரா, ஜூனியர் ஸ்டாரா, அடுத்து ஒரு ஸ்டார் லீடரா மாறுவதற்கான ஒரு படிக்கட்டாக மாறு. சோ ஒரு பெரிய படிக்கட்டு, நீல தாண்டுதல் அல்ல. இதை படி இது வந்து மலையேறும் அனுபவத்தை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறும் ஒரு காரியம். அப்ப அழகா படிக்கட்டு போட்டு நம்முடைய தலைவர் ரொம்ப யோசிச்சு. ஏன் எல்லா சிஸ்டமும் எல்லா மக்களும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான நிறைய காரியங்களை வச்சு குழப்பி அப்படி இப்படி. இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல போனாலும் மற்ற காரியங்களுக்கு போனாலும் நிறைய டாஸ்க் மேல டாஸ்க் கொடுத்து, அதாவது நீங்க வந்து இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் டாஸ்க் முடிச்சிட்டீங்களா, அடுத்த வருஷம் 1.5 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் சொல்ல முடியாது, அடுத்த சில மாதங்கள்ல 1.5 வருஷம் 1.5 லட்சம், அடுத்த சில மாதங்கள்ல 2 லட்சம். என்னன்னா மேனேஜ்மெண்ட்ல நீங்க 1 லட்சம் ஒருத்தர் முடிச்சுட்டாரா, அவருக்கு 1 லட்சம் மட்டும் டார்கெட் கொடுத்தா அவர் அதுல இருந்து குறைஞ்சு விடுவார் அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதனால என்ன செய்வாங்க, அந்த டார்கெட்டை அதிகரித்துக் கொண்டே செல்வார்கள். அது வேறு, அது வந்து கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கார். ஆனா இங்க நீங்க படிப்படியா சிறிது சிறிதாக எளிதாக முன்னேறக்கூடிய ஒரு வழி, உங்களை முன்னேற்றும் வழி, உங்களுடைய தனிப்பட்ட விதத்துல நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான வழி. அதுதான் நமக்கு மிக எளிமையா அற்புதமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்க செய்யறதுனாலதான் எங்களுக்கு இந்த ஒரு சிறப்பான பாக்கு மட்டுமல்ல, சமூகத்துல ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெறுவது என்பது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம். எத்தனை விதமான புறக்கணிப்பு, எத்தனை விதமான முயற்சிகள், எத்தனை விதமான என்ன சொல்ல போனா ஏமாற்றங்கள், நிறைய காரியங்களை, நிறைய வேதனைகள், கஷ்டங்களை தாங்கி தாங்கி அடிபட்டு அடிபட்டு தான் ஒரு நட்சத்திர அந்தஸ்துக்கே வர முடியும். பேர்வின் சிஸ்டத்துல ஒரு அற்புதமான நட்சத்திர அந்தஸ்து. பேர்வின் குடும்பத்தார் எல்லாரும் நமக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கத்தக்கதான ஒரு அந்தஸ்து இந்த ஒரு சின்ன சிஸ்டத்தை செய்யறதுனால முடிகிறது. அதுக்கும் மேலாக நான் முதலாவது சொன்ன மாதிரி நீங்க வருங்காலத்துல மிகப்பெரிய ஒரு வருமானத்தை, அதாவது நீங்க மில்லியன நிலையை அடைய, ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைய இது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு அஸ்திபாரமாக அமையும். அதுக்கு மேலதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா வரும். ஏன் அதுக்கு அடுத்து 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 நமக்கு வரக்கூடிய வருமான வாய்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா
அற்புதமான வருமான வாய்ப்புகளாக இருக்கு. சோ அதனாலதான் இதை நீங்க எளிமையா புரிந்து கொள்ளுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிக்க அதை குழப்பிக்காதீங்க, இதை நம்புங்க. இது என்னால் முடியும், இவரால் இவர் செஞ்சிருக்கிறாரு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு யங் மேன், ஒரு மார்க்கெட்டிங் துறையில அனுபவம் இல்லாத ஒரு நபர், அற்புதமான ஒரு நபர் ரங்கராஜன் சார் முடிச்சிருக்காங்க. எனக்கு கூட மார்க்கெட்டிங், அதாவது மார்க்கெட்டிங் அனுபவம் இருக்கிறது, ஆனா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் எம்எல்எம் இந்த விதமான அனுபவம் இல்லை. எனக்கு ஒரு பெரிய டீமும் கிடையாது, என்னாலே இது செய்ய முடிகிறது. இதை போல பாத்தீங்கன்னா ஒரு மேசனரி ஒர்க் பண்ற ஒரு நபரால இது முடிகிறது. இப்படி பலவித நிலையில இருக்கிற நபர்கள் முயற்சி செய்து, ஆனால் எங்களால முடியும் என்று நம்பி முயற்சி செய்ததுனால அவங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நட்சத்திர தலைவராக நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறாங்க, பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அது போல நீங்களும் இஃப் யூ சே ஐ கேன், எஸ் யூ கேன், என்னால முடியும் என்று நீங்க சொன்னீங்கன்னா அது முடியும். அதுக்கு மாறா இதெல்லாம் என்னால எங்கெங்க முடியும் அப்படி நீங்க நினைக்கவே நினைக்கிற யாரும் ஒருவர் முடியும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கு முடியும். அதுதான் நிச்சயமான உண்மை.